கால் கரைப்படாத படிக்க தன்னை காத்து கொள்ளுகிறது. ஸோ கரை என்பது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரை இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பொய் சொல்றது திருடுறது ஒரு கரையாக இருக்கலாம். அதே மாதிரி வாலிபர்களுக்கு இந்த உலகத்தின் இச்சைகள் ஒரு கரையாக இருக்கலாம். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு லஞ்சம் வாங்குறது ஒரு கரையாக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தான் நம்மளோட வாழ்க்கையின் கரைகள் என்ன என்பது தெரியும். மற்றவங்களுக்கு வந்து தெரியாமல் அந்தரங்க பாவங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட கரைகள்னால கரைப்படாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது தான் இயேசப்பா முன்பாக ஒரு சுத்தமான பக்தியாக இருக்கிறது. நம்மளால் இந்த பாவத்தெல்லாம் உடனே விட முடியலனாலும் நம்ம கடவுளுடைய ஹெல்ப்பை கேட்கும் போது இயேசப்பா கண்டிப்பாக இப்படிப்பட்ட கரைகள் நம்மளோட வாழ்க்கையை தொடாதபடி கண்டிப்பாக பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ரெண்டே ரெண்டு சிம்பிள் பாயிண்ட்ஸ் தாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உலகத்தால் கரைப்படாதபடி நம்மளை பாதுகாக்கிறது. இது ரெண்டுத்தையும் செஞ்சால் கத்தரின் பார்வையில் நம்ம பக்தி உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம வந்து இதை செஞ்சு பார்க்கும்போது அதோட ஹாப்பினஸே தனிதாங்க. பஸ்ஸில் போகும்போது ஒருத்தவங்களை பார்த்து நம்ம சிரித்தாலே அவங்க அவ்வளோ நல்லா பேசுவாங்க. ஒரு வயசானவங்களை பார்த்து நான் சிரிப்பேன், உடனே அவங்க நிறைய விஷயத்த ஷேர் பண்ணி நீ நல்லா இருப்பமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ், இதுதான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்து நம்மளோட கர்த்தருடைய பார்வையில் பக்தி உள்ளவர்களாகி காணப்படுவோமாக. ஆமீன்.